நீங்க உங்களோட சர்ப்ரைஸ். அவர் பேசிட்டு இருந்தாரு டப்பு அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ல நீங்க வந்துட்டீங்க. வி நெவர் இன்ஃபார்ம் देम ஆல்சோ. சர்ப்ரைஸ் ஆயிருக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. இல்ல சத்தியமா இல்ல, சர்ப்ரைஸ் தான். இவங்க வருவாங்க எனக்கு தெரியாது. அப்படியா? அதுதான் சர்ப்ரைஸ். பரவாயில்ல, சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்கல்ல. குட். அண்ட் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு லாக்டவுன்ல? லாக்டவுனா போயிட்டு இருக்கு, அப்படியே போயிட்டு இருக்கு. அது ஒரு போக்குல போயிட்டு இருக்கு, நான் ஒரு போக்குல போயிட்டு இருக்கு அப்படின்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. அண்ட் உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன செம்ம ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நவீனோட போஸ்டர் போட்டோடனே இன்னொரு பக்கம் எனக்கு ரிக்வஸ்ட் என்னன்னா, பிளீஸ் நீங்க சர்ப்ரைஸா கூப்பிடுவீங்களாமே, ஹேமாக்காவை கூப்பிடுங்க கூப்பிடுங்க அப்படின்னு எல்லாரும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவரு போயிட்டு இருக்காரு லைவுக்கு, நீங்க வரல, நீங்க வருவீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. நான் யாருக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணல, பட் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் யாருக்கும் சொல்லல. என்கிட்டயுமே இவங்க சொல்லல, நான் சொல்லல, ரெண்டு பேருமே சொல்லல. ஆமா சொல்லல, நானே சொல்லல. ஏன்னா அதுதான் சர்ப்ரைஸ். ஆமா, அதுக்கு பேரு தான் சர்ப்ரைஸ். ஆமா, எஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், எங்களுக்கு வந்து அப்படியே போயிட்டு இருக்கு, ஒரு மாதிரி போராதா போகுது. சரி என்ன பண்றது, லாக்டவுன் அப்படின்னு வீட்டுல இருக்கணும் அப்படின்னு நம்மளே ஸ்டோரி எல்லாம் போடும்போது வீட்லயே இருக்கணும் அப்படின்னு உட்காந்து லைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் நீங்க ரெண்டு பேரும் இருக்கும் போது இந்த ஒரு கேள்வி நான் கேட்டே ஆகணும், என்னன்னா, இதயத்தை திருடாதே அப்படிங்கிற நீங்க சீரியல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 500th எபிசோட் ரீசெண்டா செலிப்ரேட் பண்ணீங்க. ஹவ் வாஸ் தட் மூமெண்ட்? நீங்க கூட சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி உங்களோட போஸ்டரை ஒரு பெரிய பேனரை ஃபிளெக்ஸ்ல பாக்கும்போது அவ்வளவு ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப கிட்டத்தட்ட ஒரு 500 எபிசோட்ஸ் கிட்ட மக்கள் என்ஜாய் பண்ணிருக்காங்க, தலையில தூக்கி வச்சு அவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்கன்னா, ஹவ் இஸ் தட் ஃபீல் அண்ட் எப்படி இருந்தது அந்த 500th எபிசோட்ல நடந்த எனி ஸ்வீட் மெமரி தட் யூ கேன் ஷேர் வித் அஸ்? ஏங்க நான் சீ பேசுங்க, கெஸ்டா வந்திருக்கேன், நீங்க தான் பேசுங்க. நான் நடுவுல சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேன். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது இல்லையா? சம்பந்தமே கிடையாது இல்ல, சீரியஸாவே நோட் பண்ணிக்கோப்பா, நோட் பண்ணிக்கோப்பா. ஷார்ட் டைம்ல வந்து இந்த அளவுக்கு ரீச்ன்றதே எங்களுக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் தான். ட்ரக் ஆயிடுச்சு. ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் அடிச்சு. ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் டே ஒரு வைப்ரேஷன். அப்ப என் ப்ரொடியூசர் கிட்ட நான் பேசும்போது சொன்னேன், இல்லங்க ஓகே ஆகும், கண்டிப்பா இது வேற ஒரு ரீச் கொடுக்கும் அப்படிங்கற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே. 50 வரைக்குமே, ஒரு 30 வரைக்குமே एक्चुअली வந்து பெருசா டேக் ஓவர் ஆகல. ஓகே. மேரேஜ் சீக்வன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அப்படியே டேக் ஓவர் ஆகி ஒரு சம்மர் ரெஸ்பான்ஸா, அது ரெண்டாவது லாக்டவுன் டைம்ல, போன வருஷம் லாக்டவுன் டைம்ல தான் ஓகே எங்களோட ரீடெலிகாஸ்ட் போட்டாங்க. ஓஹோ, ஓகே போட்டாங்க. சோ அப்ப புது ஆடியன்ஸ் ஃபில் பண்ணி ஆகணும், வெரி ட்ரூ. அதனால அந்த ஓட்டத்துல ஓடிட்டே இருந்தோம், பட் அப்படியே ஒரு முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட். அண்ட் ஐ திங்க் நீங்க பெஸ்ட் கொடுத்தனாலதான் அது அந்த அளவுக்கு ரீச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 hour எபிசோட் தொடர்ந்து எந்த போரும் அடிக்காம பாக்குறாங்கன்னா, ஐ திங்க் தட் இஸ் அ கான்டெக்ஸ்ட் தட் யூ கிவ் டு பீப்பிள் நினைக்கிறேன். அது நாங்க யோசிச்சோம், 1 hour கண்டிப்பா போர் அடிக்கும், லாக் ஆகும்னு யோசிச்சோம், ஆனா அது ஆகல. சோ அதுவே பெரிய அப்டேட். இப்போ 1 hour கிடையாது, 2 hours ஆ போயிட்டு இருக்கு இப்போ ரீசன்ட்டா. இப்போ 2 hours மகா சங்கம். 2 hours. வாவ், ஓகே. ஃபர்ஸ்ட் 1 hour, பட் ஆனா இது எங்களால மட்டும் கிடையாது, ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த அவுட்புட் கொடுத்ததுனால தான் இது அந்த அளவுக்கு ரீச். என்ன லாக் அடிக்குது, இவ்ளோ நேரம் உட்கார்ந்து ஒரு சீரியல் பாக்கணுமா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி மைண்ட் செட் இருந்தாலும் அது வந்து அது பெருசா எடுத்துக்காம எங்களுக்காக பாக்குறாங்க. சோ அதுவே ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. சக்சஸ் ஆஃப் தி சீரியல்னு சொன்னா. ஆமா கண்டிப்பா. அண்ட் ஐ திங்க் இந்த 500th எபிசோட தாண்டி இன்னும் 1000 எபிசோட்ஸ், 2000 எபிசோட்ஸ் வந்தா கூட சிவா அண்ட் சாரணாவை எப்பவுமே செலிப்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு நம்புறேன். ஏன்னா அவ்வளவு ஃபேன்ஸ் நாங்க பாத்துட்டு இருக்கோம். அண்ட் அதையும் தாண்டி இப்ப நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு வந்து எனக்கு இந்த அவிங்க பிடிக்கும் இல்ல எனக்கு ஏமாதான் பிடிக்கும் அப்படின்னு மாத்தி சொல்லக்கூடாது. பட் எனிவேஸ், உங்களுக்கு இதயத்தை திருடாதே செட்டில் அதுதான் நவீன் அண்ட் ஐ மீன் சிவா அண்ட் சாரணா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர், இல்ல இவங்களதான் ஐ மோஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் இந்த செட் அப்படின்னு யாரை சொல்றீங்க? போத் ஆஃப் யூ செட்ல பிடிச்ச ஒரு பர்சன். எல்லாருமே பிடிக்கும். ஆமா, நம்ம இவங்க தான் பிடிக்கும்னு சொன்னா அவர் வேற மாதிரி பிரச்சனை ஆயிடும். தேவையில்லாத ஒரு, அதனால மாட்டிக்க கூடாது, மாட்டிக்க கூடாதுன்னு பெஸ்ட். நம்ம எனக்கு நானே, நீங்க வந்து நான் நவீன் சொல்லக்கூடாது, நவீன் என்ன சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, எங்களுக்கு எங்களதான் பிடிக்கும் அவ்வளவுதான். அப்படி சொல்லி என்னென்ன சொல்றா பாருங்க. அந்த மாதிரி இப்ப எங்களோட டீம்ல வந்து யாரையுமே பிடிக்காதுன்னு கிடையவே கிடையாது, எல்லாருமே சேம் ஈக்குவல் அந்த டைப் தான் பண்றாங்க. ரெண்டாவது பர்சனலாவும் சில பேர் வந்து ரொம்ப கேரும் பண்ணுவாங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்.
எனக்கு ரொம்ப க்ளோஸ் சொல்லும் போது, அதிகமா க்ளோஸ் சொல்லும் போது பிந்து ஆகுது. எனக்கு அதிகமா க்ளோஸா இருக்குது அவங்க தான். செகண்ட் வந்து பர்சனல்ல பாத்தீங்கன்னா தீபன் ரொம்ப தீபன். ஓகே, ஷூட்ல தானே என் கூடவே தான் இருப்பான். நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே, அப்பா கேரக்டரா இருக்கட்டும், அம்மா கேரக்டரா இருக்கட்டும், எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து எல்லாருமே அண்ட் கலர்ஸ் தமிழ்ல ஒரு பிராண்டா இதே திருடாதே இருக்கு அப்படின்னு நாங்க பாக்குறோம். உங்களுக்கு பர்சனலி கலர்ஸ் தமிழ்ல அதர் சீரியல்ஸ் வரும்போது எது உங்களோட ஃபேவரட் அண்ட் இது வந்து இது பாக்குறதுக்காக நான் உட்காந்து பாப்பேன்ப்பா அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஈக்குவல் காம்படிஷன் கொடுக்குற ஒரு சீரியல்னா எது சொல்லுவீங்க? இல்ல நாங்க வந்து எங்க சீரியலை தவிர்த்து நாங்க வேற எதுவுமே சொல்ல மாட்டோம். பட் ஆனா நாங்க முன்னாடி இதெல்லாமே நாங்க திருமணமா இருக்கட்டும் எல்லாமே பாத்துருவோம். ரெண்டாவது ஒரு சீரியல் அதையும் பாப்போம். ஏன்னா நம்ம சேனல்ல ஒன்னா இருந்தாலுமே பட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற சில விஷயம் அதுக்காக கண்டிப்பா பாப்போம். அப்பப்போ இன்ஸ்டாகிராம்லயாவது அட்லீஸ்ட் ஒரு பாத்துருவோம். ஏன்னா எங்க சீரியல் எங்களுக்கே பாக்க டைம் இருக்காது, அது ஒரு விஷயம். ஓகே, 10:00 11 ஓ'கிளாக்கோ ரிபீட் போடுவாங்க. அந்த டைம்ல ஒரு சில வாட்டி உட்கார்ந்து பாப்போம். சில டைம்ல லேட்டா வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு கொடுக்கணும்னா உங்களோட கெமிஸ்ட்ரி நீங்க பாக்கும்போது என்னென்னலாம் பண்ணிருக்கோம் நல்லா பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா, இல்ல இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஜெனரல் கன்சர்ன் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் தான் எனக்கு தோணுதுக்கு. பட் ஏன்னா இப்பதான் இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் இப்பதான் ஸ்டார்டிங் இல்ல. ஃபர்ஸ்ட் லைன் எங்களுக்கு ஃபுல்லாவே ஃபைட்டிங் சீன்ஸ், அந்த கோபமான சீன்ஸ், அந்த ஒரு சில ஆமா அதனால நம்ம அந்த மாதிரிதான் இருக்கும். அதனால உங்களுக்கு பாக்கும் போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணும். சோ எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க உங்க ரெண்டு பேருக்கும் 10-க்கு? சிவா சங்கர் என்ன மார்க் கொடுக்கறீங்கன்னு கேக்குறாங்க. இப்போ எனக்குமே அந்த இது இருக்கும், ஏன்னா இப்போ இந்த சீன் இன்னும் பெட்டரா பண்ணல, ஏன்னா டைம் இருக்கு. இப்போ படம் பண்றதா இருந்தா நமக்கு ஒரு ரெண்டு மூணு டேக்ல கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் நிறைய விஷயங்கள். ஆமா, இல்ல அந்த டைம் கிடையாது. எங்களுக்கு நவீனுக்கு மட்டும் டாஸ்க் இருக்காது, நடிக்க மட்டும் இல்ல எடுக்கிற டைரக்டர்ஸா இருக்கட்டும் கேமராமேனா இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே டாஸ்க் ஆன் தி ஸ்பாட் கொடுத்து அது பண்ற மாதிரி, அதுக்கும் டைம் வந்து அலாட்டட் பண்ண மாதிரி இருக்கும் எல்லாமே. சோ அதனால அந்த ஹரிபரியில போயிட்டு இருக்கறனால இன்னும் கொஞ்சம் நல்ல டெப்தா பண்ணிடலாம் எல்லா சீனுமே இன்வால்வ்மென்ட்டா. ஆமா, பெட்டரா பண்ணிரலாம் தான் தோணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தா இன்னும் ஒரு ஹாப் an hour எக்ஸ்ட்ரா, ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இன்னும் இத கொஞ்சம் சரி பண்ணிரலாமே அப்படினு தோணும் இல்லையா? நல்லா இருந்தா நல்லா இருக்கறதனால தான் ஃபைனல் பண்ணுவோம். ஓகே, பெட்டரா பண்ணிருக்கலாம், இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்கலாம், நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணலாம், மூமென்ட் ஆட் பண்ணலாம், அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? யோசிக்கிற அளவுக்கு நமக்கு அந்த டைம் கிடையாது. இந்த டைம்ல என்ன பண்ண முடியுமோ அதை என்ன பெஸ்டா கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறோம். ஓகே, சோ ஃபைனலி உங்களோட கன்க்ளூஷன் என்ன? நாங்க வந்து மார்க்ஸ் போடல, மக்கள் பார்த்து மார்க் போட்டு விட்டா போதும் அப்படின்னு. அதுவே போதும். ஓகே சூப்பர். அண்ட் அடுத்து உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டாஸ்க் இருக்கு. இந்த டாஸ்க்ல போறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க என்கே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மீன்ஸ் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா யூ கேன் கோ அஹெட். உங்களுக்காக இந்த டாஸ்க் நாங்க வச்சிருக்கோம். சோ அதனால என்ன டாஸ்க் அப்படின்னா அது என்ன ரொம்ப கஷ்டமான டாஸ்கா கொடுத்துருவாங்களே அப்படிலாம் யோசிக்காதீங்க. நாங்க ஒரு சில எமோஜிஸ் எல்லாம் போன்ல வச்சிருக்கோம், அப்படியே நீங்க ரீக்ரியேட் பண்ணா போதும். ஐ ஷோ யூ தி எமோஜி, நீங்க ரீக்ரியேட் பண்ணணும் எமோஜிஸ்.
வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா எமோட்டிகான். ஆ சோ அது நாங்க காமிப்போம், அதை நீங்க ரீக்ரியேட் பண்ணா போதும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டு பேர் ஏய் இதெல்லாம் பெண்கள் பண்ண நல்லா இருக்கும். நம்ம பண்ண ஏ அப்படியே பண்ணீங்களே பாஸ், போட்டாங்களே ஃபுல் இன்ஸ்டாகிராம் அதுதான் ஓடுது. ஆ கம் ஆன் ரெண்டு பேர் 3 2 1 சூப்பர். நெக்ஸ்ட் ஒன் அவருக்கே வெக்க வருது. உங்க ஃபேன்ஸ் எவ்வளவு வெக்கப்படுவாங்க பாருங்க. உங்களை பார்த்து இது என்னது சோகமா இருக்கிறது. அடுத்து வந்து இது பாருங்க எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா நாங்க யோசிச்சு உங்களுக்கு குடுக்கறோம் பாருங்க. உங்க ஃபேன்ஸ் எல்லாம் கியூட் கியூட் நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே இதுல வந்து மூணு பேர் இருக்காங்க. நடுவுல வந்து நீங்க ஒண்ணுனா பண்ணனும். ஆ மேல இருக்குது நீங்க போல்டா இருப்பாங்க பாருங்க. டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றாங்க. நீங்க தான் லேட் பண்றீங்க. புது அவங்க யோசிச்சிட்டாங்க. நீங்க அவங்க கிட்ட கேக்குறீங்க. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन அவங்க கிட்ட கேக்குறேன். ஹாப்பியா இருக்கும் நீங்க ஓகே. அண்ட் நவீன் அண்ட் ஹேமா வந்து நிறைய பேரோட ஃபேவரட், ஒரு ஃபேவரட் ஹீரோயினா பாக்குறாங்க, ஃபேவரட் ஹீரோவா பாக்குறாங்க. பட் நவீன் அண்ட் ஹேமாக்கே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ ஹீரோயினா யார சொல்வீங்க? ஆஃப் கோர்ஸ் விஜய். விஜய் திஷா. ஓ வாவ் ஓகே. நிறைய இருக்கு சொல்லிட்டே போலாம். ஃபர்ஸ்ட்னா விஜயனா அண்ட் த்ரிஷா அவங்க. த்ரிஷா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரபுதேவா மாஸ் பிடிக்கும். வாவ் ஓகே. அதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி அண்ணா பிடிக்கும். விஜய் சேதுபதி அண்ணா ஓகே. விஜய் அஜித் சார் ஆல்வேஸ் எப்பவுமே ஃபேவரட். அவங்க எல்லாம் வந்து எப்பவுமே ஃபேவரட். பட் ரொம்ப ஆரம்பத்துல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பிரபுதேவா சாருக்கு முன்னாடி ரஜினி சார். ஓகே. அவர் ஒருத்தங்க தான் சொன்னாங்க. நீங்க என்ன லிஸ்ட் லிஸ்டா சொல்லிட்டு போறீங்க. எனக்கு அது இல்ல அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கறாங்க அவங்களோட விஷயங்களை வந்து வெல்ல சொல்லி. அப்ப நான் சொல்லிருப்பேனே ராபிட் ஃபயர் தானே இது. இல்ல ராபிட் ஃபயர் முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சிருச்சு. சந்தேக போடாதீங்க. ஆமா ஒற்றுமையாவே பேசிட்டு எப்படி நம்ம வந்து கோத்து விடுறது நீங்களே சண்டை போட்டனால ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே முடிச்சிட்டீங்களா உங்களுடைய லிஸ்ட் முடிஞ்சா? பிரபுதேவா மாஸ்டர், விஜய் சேதுபதி அண்ணா சொன்னீங்க. பார்வதி நாயர் யாரா? போன இன்டர்வியூ சொன்ன மரியான் பண்ணிக்கிறேன்.
எனக்கு ஹார்ட்டே வலிக்கிற மாதிரி இல்ல. பார்வதி நாயகன் சொல்லிட்டு இப்போ இப்போ ரீசன்ட்டா ஒருத்தங்க ஃபேமஸ் ஆயிருக்காங்க, அவங்களும் இருக்காங்க. சோ அவங்கள சொல்றீங்களா யாரு, கிளாரிட்டியா சொல்லுங்க. அவங்க வந்துட்டு ஆக்சுவலா மரியான் படு ஹீரோயின் சொல்றாங்க, அவங்க வந்து பார்வதி, அவங்க பேர் பார்வதி, ஃபுல் நேம் தெரியல, அப்படியே விட்டுறலாம். பார்வதி நாயர். எஸ் பார்வதி நாயர். ஓகே வெரி நைஸ் அண்ட் உங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் மிஸ் யூ அண்ட் வி ஆர் ரியலி வெயிட்டிங் டு சீ யூ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு ரியாக்ஷன் மூலியமா உங்களோட லவ் கன்வே பண்ணணும்னா என்ன ரியாக்ஷன் கொடுப்பீங்க? ஓகே ஓகே வெரி நைஸ். அவங்க இப்ப பாருங்க, இந்த 4 மணிக்கு எனக்கே அவ்வளவு தூக்கம் வருது, கண்டிப்பா எல்லாருக்குமே நல்ல தூக்கம் வந்துட்டு இருக்கும். பட் பேஷண்டா நீ உட்கார்ந்து இன்டர்வியூ பாத்துட்டு இருக்க. ஆமா கண்டிப்பா. ஓகே ஆக்சுவலி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஒரு சில வாட்டி இன்ஃபார்ம் பண்ணவே திடீர்னு போவோம், அப்பெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க நிறைய பேரு. என்னன்னா நீங்க மலையாளம் பேசணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, மலையாளம் மட்டும் பேசுறேன். உங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஒரு ரொமான்டிக் டயலாக் மட்டும் பேசணும் சீரியல்ல வந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க. எனக்கு மலையாளம் தெரியாது. போகாதீங்க தெரியாது. இல்ல நம்மளுக்கு தெரியாத லாங்குவேஜ் பேசுறோமே, அந்த லாங்குவேஜ் புரியாம இருக்கணும்ன்றதுக்காக இப்படி பேசுறோம். உங்க நாட்டுல எல்லாம் சுகம் உண்டோ? நானும் சேர்ந்து கேமரா ரோலிங் ஆக்சன் சொல்லுவோம். ஏன் நான் எவ்வளோ திட்டினாலும் எவ்வளோ அடித்தாலும் இப்படி இருக்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிற, கோவம் பட மாட்டேங்கிற, ஆனால் மனசுக்குள்ளே நிறைய திட்டிப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் வெளியில் எல்லாரும் உன்னை பார்த்தா பயப்படுறாங்க, நீ என்னடா நான் என்னை பார்த்து பயப்படுற, இதுக்கு என்ன சொல்றதுன்னு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. ஓகே சூப்பரான ஒரு சீன், அது நான் ரொம்பவே விருப்பப்பட்டு பேசின டைலாக் அது. சோ நல்லா இருந்துச்சு அந்த சீன், எல்லாருமே பாராட்டினாங்க நல்லா இருக்கு அந்த அந்த எபிசோட் எல்லாமே. ஓகே நைஸ். அதுல ஒரு லைட்டான ஒரு சின்ன இது இருக்கும், அது என்னன்னா, விட்டுருங்க நான் வேற என்னது மறந்துடுச்சா டக்குனு கிளிக் ஆலையா? அது என்னன்னா செல்லமா ரவுடிப்பாயில அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிள்ளு, அது நல்லா இருக்கும். சோ ரொமான்டிக்லாம் சொல்லாத, அதுக்குள்ள சிரிச்சிட்டேன் நானு. பட் ஆனா எங்களுக்கு அப்படி தெரியல, பாருங்க நிறைய பேர் செம்ம ஆக்டிங் அப்ளா போடுறாங்க. நோ ஃபேன்ஸுங்க. தேங்க்யூ. Okay, and anyways, it was nice talking to you. உங்களுக்கு எப்படி போச்சு இந்த லைவ்? ஆ சூப்பர் ஜாலியா போச்சு. டக்குன்னு என்ன 5 minutes நூடுல்ஸ் மாதிரி ஸ்வீட் அண்ட் கியூட்டா. இல்ல ஒரு போச்சு இல்ல. 5 minutes இல்ல, பட் என்ன சர்ப்ரைஸ் னு சொல்லிட்டு தான நடுவுல வந்தே நானு. எனக்குமே அது ஏனா என்கிட்ட அவங்க சொல்ல. பட் 5 minutes கொஞ்ச நேரமா இருந்தாலும் அது அவ்வளவு டேஸ்டா இருக்கும், விரும்பி சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரி. ஆட ஆட ஆட. தத்துவ தத்துவ போதும் போதும். ஓகே
தேங்க்யூ சோ மச். அண்ட் ரெண்டு பேரும் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க, தொடர்ந்து நாங்க என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கோம். அண்ட் இன்னும் ஆன் ஸ்கிரீன்ஸ் பாக்குறதுக்காக we are waiting. So all the very best and thank you for joining. Loads of love. Bye. Bye.